மேடையில் இருக்க பெரியவங்க அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது இப்போ சீமராஜா ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு, லாஸ்ட் ஷெட்யூலுக்காக தான் இப்படி இருக்கேன். ஓ, அதில் என்ன ரோல்லாம் கேட்காதீங்க, டேரக்டர் இருக்காரு, சொல்ல விட மாட்டார் அவர். அண்ட் நம்ம வந்தது இந்த ஃபங்க்ஷன் பற்றி பேச, இதை பற்றி பேசுவோம். அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் வரேன்னு சொன்னது வந்து அது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா ஒரு சின்ன ஹீரோ அப்படிலாம் யோசிக்காமல் ஒரு பெரிய மாஸ்டர், ஒரு டாப் பொசிஷனில் இருக்க மாஸ்டர். நான் ஆரம்பத்தில் படம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ஹீரோன்னு யோசிக்காமல் வந்து கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படின் போது நம்ம அது இந்த மாதிரி தருணத்தில் தான் திருப்பி கொடுக்க முடியும். நீங்கள் என்ன கை மாறி செய்கிறதுன்னு கேட்டீங்க மாஸ்டர், இப்போ அது நாங்கள் செய்கிற கை மாறி தான், அது நாங்கள் திருப்பி செய்யணும்ல உங்களுக்கு ஏதாவது. இப்போதான் அப்போ மாஸ்டர் சொன்னார், நான் என்ன கை மாறி செய்யறதுன்னு தெரிலன்னு ஆரியா பிரதர் சொல்றாரு, எங்க ப்ரொடக்ஷன்ல ஃப்ரீயா அஞ்சு பாட்டு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற. ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர் உங்களை. அண்ட் நான் உங்களை வந்து நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், மாஸ்டர் வந்து ராஜு மாஸ்டரோட டீம்ல ஆடும்போதுலேருந்து, அந்த ராஜு மாஸ்டர் டீம்ல தான் எல்லாருமே அவ்வளோ ஷார்ப் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா பெஸ்ட் டான்சர்ஸும் அங்கே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மாஸ்டரை பார்க்கும்பொழுது சிபிஐ எங்கே சாங்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், மாஸ்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் நிறைய ரசிச்சிருக்கோம். ஸோ மாஸ்டரோட நிறைய ஒர்க் பண்ண, நான் விஜய் வாட்ச் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி தான் நான் ஒரு சும்மா ஜாலியாக ஒன்று சொன்னேன், நான் உடல் வேர்க்காமல் இருக்க, உடல் வலிக்காமல் இருக்க அனுபவம் தினேஷ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியான மூமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு நான் எதிர்நீச்சல்ல பூமி என்ன சுத்ததே பாட்டு ஆடும்போது பின்னாடி இருந்து நம்ம டான்சர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன வேர்க்குதா, நான் வேர்க்குதானா அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா, இவ்வளோ ஈஸியாக இருக்க மாதிரி மூமெண்ட், ஆனால் வேர்க்குதே அப்படின்னு சொல்லலான். பட் அவ்வளோ அழகாக லைக் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு இல்லாமல் என்ன அழகாக காட்டணும், இந்த ஹீரோவை எப்படி ஈஸியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த சாங்கில் அப்படிங்கிறதான் மாஸ்டரோட ஐடியாவாக இருக்கும் எப்போவுமே. அண்ட் தெலுங்குல வந்து அவங்களோட இந்த ஸ்லோ மூமெண்ட் வந்து பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கேயும் மாஸ்டர் பண்ண சாங்ஸும் பெரிய ட்ரெண்ட் ஆச்சு, ஒரு ட்ரெண்ட் செட்டர். அண்ட் அவங்க சொன்னாங்க நிறைய தயக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸாக நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் மாஸ்டர், இங்கே அது ஈஸியாக கேட்டுருவாங்க, உனக்கு ஏன்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது தெரில, சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணாது, இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும், அதுவே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். நான் மொத முதல்ல நடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படி தான் கேட்டாங்க, எப்பா நல்லா போயிட்டுருக்கு விஜய் டிவி, எதுக்குப்பா உனக்கு நீ பார்த்துருந்துக்கு ஹீரோலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு நான் ஹீரோலாம் கிடையாது, நான் ஹீரோனா அவங்களாம் தான், அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தான் ஹீரோ. நான் வந்து ஒரு லீட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் அப்பயும் பெருசாக யோசிக்கல மாஸ்டர், ஏன்னா இங்கே மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க, இங்கே சரியான திறமை இருந்ததுன்னா இது எங்கே போகணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் 50% ஸ்டெப்பு இப்போ கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதை செண்பமூர்த்தி சார் எல்லாருமே சொன்னாங்க, அவர் படம் பார்த்து, எனக்கு தெரியல, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், எனக்கு தெரிஞ்சு அவர் பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை தொட்டிருக்காங்கன்றது, ஸோ 50% சக்ஸஸ் இப்போ கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அடுத்து மக்களும் இந்த படத்தை ஏற்றுக்கும் பொழுது நீங்களும் ஹீரோ மாஸ்டர். ஸோ அதனால அண்ட் நீங்கள் டான்ஸை விட மாட்டேன்னு சொல்கிறீங்க, அது சந்தோஷமான விஷயந்தான். அடுத்தடுத்து நிச்சயமாக நிறையா படங்கள் வரும், உங்களோட ஒரு டான்ஸ் மாஸ்டரும் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் ஹீரோவாகவும் இந்த இதில் இருக்கணும் மாஸ்டர். நிறையா ஹீரோஸ் இருக்கிறது நல்ல விஷயம்தான். இன்றைக்கி எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் இந்த டீம் அண்ட் மாஸ்டர்கிட்ட இன்னும் பிடிச்ச விஷயம்னா, நமக்கு டான்ஸ் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் இந்த கதையை நம்பி நான் ஒரு கேரக்டராக போகிறேன் உள்ளே வந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய டெசிஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு நான் வரேன் அப்படின்றது. படத்தில் அவருக்கான டான்ஸும் இருக்குது, ஒரு சாங்கும் நான் பார்த்தேன் நான், அதுவும் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை, சீனராமசாமி சார் சொல்லும் பொழுது அது நமக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது, இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சார் சொன்ன மாதிரி அவங்கள பார்த்துருக்கோம், கஷ்டப்படுறாங்கன்றதோடு நம்ம நின்றுருக்கோம் நம்மளுடைய யோசனை, பட் அதுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது, எவ்வளோ வேதனைகள் இருக்குது, அவங்க எப்படி கடந்து வராங்கன்றத அப்படியே லைவ்லியாக படம் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீம். அண்ட் இந்த டீம் இந்த படம் பெரிய சக்ஸஸாக வரணும், இந்த படம் ஜெயிக்கணும், இந்த படத்தில் இருக்க எல்லாரும் ஜெயிக்கணும், அடுத்தடுத்து நிறையா படங்கள் பண்ணணும். அண்ட் மக்கள் நீங்கள் எல்லோரும் பெருசாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் டைரக்டர் சார், உங்களுக்கு என்னுடைய விஷஸ் சார், இந்த படம் எல்லாருமே சூப்பராக சொல்கிறாங்க, நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் சார், ராவலாக இருக்கேன். அது ஒன்று, தினேஷ் மாஸ்டர் ஹீரோ நடிக்கிறாங்கன்றது ஒரு ரீசன், இப்போ எல்லாருமே இந்த படம் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு ரீசன். அண்ட் இந்த படத்தை தயாரித்த எல்லாருக்குமே அஸ்லம் சார் உங்களுக்கும் விஷஸ் சார், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷமா சார், இங்கே உங்களோட ஒரு முக்கியமான பயணத்தில், அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பில் நானும் அந்த மேடையில் இருந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா சார். அண்ட் தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கும்,
அண்ட் வந்துருக்க எல்லாருக்கும் அவங்க எல்லா சார்பும் நான் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க. இதனுடைய வெற்றி நமக்கே தெரியாது. எவ்வளவோ பேரை இன்னும் நல்ல கதைகள் எழுத ஊக்குவிக்கலாம், எவ்வளவு நல்ல நடிகர்களை திரைக்கு கொண்டு வரலாம். ஸோ உங்களுடைய ஒரு சப்போர்ட்டுங்கிறது இந்த படத்துக்குமானது மட்டும் இல்லை, அது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருக்கு. எங்கேயோ நீங்க ஏதேதோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் தான் என்னை மாதிரி ஒரு ஆளை மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி இங்க இந்த மேடையில நிக்க வச்சிருக்கேன். ஸோ நல்ல கதைகளை உங்களோட சேர்ந்து நானும் ரசிச்சு ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். Thank you.